ओके स्टूडेंट्स नम्ब लास्ट वीडियो वाट इस क्वांटम नंबर्स टाइप्स बुक पातम शॉर्टा रिव्यू पड़ेल सो क्वांटम नंबर्स अब इलेक्ट्रॉनो कैरेक्टराइज़ पड़े अंत नंबर्स के पेर नम्ब क्वांटम नंबर्स अब नम्बर अब क्वांटम नंबर नम्ब कैरेक्टराइज़ पड़ मुड़ा इलेक्ट्रॉन इज कैरेक्टराइज़्ड बाय फोर सेट्स ऑफ क्वांटम नंबर्स फोर सेट्स ऑफ क्वांटम नंबर्स नम्बर देवपड़े फर्स्ट वन प्रिंसिपल अज़ीमुथल मैग्नेटिक अंड स्पिन क्वांटम नंबर इतना वो फोर टाइप्स ऑफ क्वांटम नंबर दट इज यूज्ड टू कैरेक्टराइज्ड इलेक्ट्रॉन इन एन एटम सो इन फर्स्ट थ्री परमा इन फर्स्ट थ्री क्वांटम नंबर प्रिंसिपल अज़ीमुथल मैग्नेटिक मूणु क्वांटम नंबरों दट वाज गिवन बाय द सॉल्व्ड फ्रॉम द स्क्रॉडिंजर इक्वेशन நம்ம ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லைம்மா அதில் வர வேவ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம எனர்ஜிஸ் எல்லாம் கொடுத்துட்டு சால்வ் பண்ணி கிடைக்கிற வேல்யூஸ் தான் இந்த மூணு குவாண்டம் நம்பர்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும் லாஸ்ட் குவாண்டம் நம்பர் இட் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் த ஸ்பின் ஆஃப் எலக்ட்ரான் எலக்ட்ரானோட ஸ்பின்னிங்கை பற்றி மட்டும்தான் உனக்கு சொல்லும் ஓகே தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம் இது நம்ம என் அப்படின்ற லெட்டரில் நம்ம நோட் பண்ணுவோம் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எதை பற்றி பேசும் அப்படின்னா ஆர்பிட் பற்றி பேசும் ஓகேவா ஆர்பிட்னா என்ன எனர்ஜி லெவல்னா என்ன அப்படின்றது சொல்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஸோ இதனோட என்னோட வேல்யூ எதுலேருந்து ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேவா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ற ஃபோர் அதுக்கு மேலேயும் போகலாம் ஸோ ஒன்லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் இஃப் த வேல்யூ என் இஸ் ஒன் அப்படின்னா நம்மளோட ஆர்பிட் வந்து கே அப்படின்னு அர்த்தம் டூ அப்படின்னா எல் த்ரீ அப்படின்னா எம் தென் ஃபோர் அப்படின்னா எம் ஓகேவா ஸோ என்னோட வேல்யூ பொறுத்து கே ஷெல்லா எல் ஷெல்லா எம் ஷெல்லா இல்லை என் ஷெல்லா நம்ம டிசைட் பண்ணுவோம் தென் நெக்ஸ்ட் ஒன் அஸிமுதால் குவாண்டம் நம்பர் இதை எதை பற்றி சொல்லணும்னா இட் இண்டிகேட்ஸ் ஆர்பிட்டால் ஓகேவா ஆர்பிட்டை பற்றி சொல்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஆர்பிட்டாலை பற்றி சொல்கிறது அஸிமுதால் குவாண்டம் நம்பர் ஸோ இது எல் அப்படின்ற ஸ்மால் எல் லெட்டரில் நம்ம நோட் பண்ணுவோம் எல் எப்படி கண்டுபிடிக்கலாம் என் மைனஸ் ஒன் ஸோ எல்லோட வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா என்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஸோ என் மைனஸ் ஒன் ஸோ அப்போ இதனோட வேல்யூ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜீரோலேருந்தே ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஜீரோ ஒன் டூ த்ரீ இஃப் த வேல்யூ ஆஃப் எல் இஸ் ஜீரோனா ஆர்பிட்டால் எஸ் ஆர்பிட்டால் நம்ம சொல்லுவோம் தென் ஒன் அப்படின்னா பி ஆர்பிட்டால் டூ அப்படின்னா டி ஆர்பிட்டால் த்ரீ அப்படின்னா எஃப் ஆர்பிட்டால் ஓகேவா ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பரில் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் அதாவது எனர்ஜி இல்லை ஷெல்ஸில் ஆர்பிட்டில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்றத நம்ம டூ என் ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணுவோம் இங்கேயும் ஒரு ஃபார்முலா இருக்குது டூ எல் ப்ளஸ் ஒன் ஓகேவா டூ எல் ப்ளஸ் ஒன் இங்கே சரியாக தெரியல நீங்கள் புக்கில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அப்படின்னா அதுக்கு நம்ம எம் அப்படின்ற லெட்டரில் நம்ம நோட் பண்ணுவோம் ஸ்மால் எம் அது கூடவே எல் அப்படின்னு போடுவோம் ஏன்னா இதனோட வேல்யூ எல்ல டிபெண்ட் பண்ணி இருக்குது ஸோ எம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா டூ எல் ப்ளஸ் ஒன் ஓகேவா ஸோ இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இட் டெல்ஸ் அபவுட் த டைரக்ஷன் ஆஃப் த ஆர்பிட்டால் ஓகேவா டைரக்ஷன் ஆஃப் த ஆர்பிட்டாலை பற்றி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் ஸோ இப்போது எல்லோட வேல்யூ பொறுத்து தான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஸோ டூ எல் ப்ளஸ் ஒனில் எல்லோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஜீரோன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உனக்கு ஆன்சர் ஒன்னுன்னு உனக்கு கிடைக்கும் ஸோ ஒன் அப்படின்னா அது எஸ் ஆர்பிட்டால் அதாவது எந்த ஓரியன்டேஷனும் கிடையாது ஸோ எந்த டைரக்ஷனையுமே அது இப்போ ஒரே திசையை நோக்கி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு உனக்கு சொல்லும் ஸோ ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உனக்கு ஒன்னுன்னு ஆன்சர் கிடைக்கும் தட் இஸ் இண்டிகேட் எஸ் ஆர்பிட்டால் எந்த டைரக்ஷனையும் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னு உனக்கு சொல்கிறாங்க தென் இதே எஃப் இஃப் எல்லோட வேல்யூ ஒன்னாக இருந்தது அப்படின்னா நீங்கள் டூ எல் ப்ளஸ் ஒன்னில் சப்ஸ்டியூட் பண்ணக்குள்ள உனக்கு த்ரீன்னு ஆன்சர் கிடைக்கும் ஸோ த்ரீ வேல்யூஸ் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அந்த வேல்யூஸ் மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் அப்படின்னு உனக்கு மூணு ஆர்பிட்டால் கிடைக்கும் மூணு ஆர்பிட்டால் இருக்கிறது பி ஆர்பிட்டால் இதே நீங்கள் டூ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க எல்லோட வேல்யூ டூ அப்படின்னா எம்முக்கு உனக்கு ஃபைவ் வேல்யூஸ் உனக்கு கிடைக்கும் அதாவது மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்படின்ற ஃபைவ் வேல்யூஸ் கிடைக்கும் தட் இண்டிகேட் டி ஆர்பிட்டால் ஓகேவா தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஃப் எல் ஈக்குவல் டு த்ரீன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எம்மோட வேல்யூ செவன் அதாவது செவன் வேல்யூஸ் ப்ளஸ் மைனஸ் த்ரீலேருந்து ப்ளஸ் த்ரீ வரைக்கும் ஸோ செவன் ஆர்பிட்டால் இருக்கிறது எஃப் ஆர்பிட்டால் உனக்கு கிடைக்கும்
then last வந்து spin quantum number அதாவது electron வந்து nucleus சுத்தி atom ல revolve பண்ணிட்டே இருக்கும் ஒன்னு clockwise ல rotate ஆகலாம் இல்லனா anti clockwise ல rotate ஆகலாம் if it is clockwise அப்படினா நம்ம plus off அப்படினு சொல்வோம் anti clockwise அப்படினக்குள்ள minus off அப்படினு நம்ம சொல்வோம் it just indicate the spinning of the electron okayவா ओके नेक्स्ट टॉपिक वो शेप्स ऑफ एटॉमिक ऑर्बिटल एटॉमिक ऑर्बिटलोड शेप्स पाकपो नाम ये पाता मारे सॉल्यूशन ऑफ स्क्रॉनिंजर इक्वेशन स्क्रॉनिंजर इक्वेशन नम्बर सॉल्यूशन कैपिटो पर्मिटेड एनर्जी लेवल एनर्जी लेवल इलेक्ट्रॉन्स वे नम्बर कैपिटिक वैल्यूस ईगन वैल्यूस अब नम्बर पातम देन वह पाती अब ईगन वैल्यूस रेस्पानसिबिला अब पाती वेव फंक्शन अब नम्बर दट इस द करस्पांडिंग टू द ईगन वैल्यूस अब नम्बर ईगन वैल्यूस डिसाइड द एटॉमिक ऑर्बिटल सो इन द ईगन वैल्यूस वे नम्बर एटॉमिक ऑर्बिटल डिसाइड पड़ोम द सॉल्यूशन ऑफ द साइज स्क्रॉनिंजर वेव इक्वेशनोड सॉल्यूशन वह पाती अब फॉर वन इलेक्ट्रॉन स्पीशियस लाइक हाइड्रोजन कैन बी रिप्रेजेंटेड स्क्रॉनिंजर वेव इक्वेशन पड़ी और इलेक्ट्रॉन हाइड्रोजन को नम रेप्रसंट पड़ो वेव इक्वेशन वे इलेक्ट्रॉन ऑर्बिटल एपी नम्बर रेप्रसंट पड़ो अब साई इंटू आर थीटा इत नम शई अब नम्बर सुलो अन के आर इंटू कैपिटल आर इंटू आर एफ थीटा जी थी जी अब नम्बर सो உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா r அப்படிங்கிறது நம்ம ரேடியஸ் அப்படி நம்ம எடுத்துக்குவோம் இந்த தீட்டா வந்து நம்ம ஆங்கிள் அப்படி நம்ம சொல்வோம் இந்த ஷை வந்து ஆங்குலர் மொமெண்டம் அப்படி நம்ம சொல்வோம் சோ இத பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரோனிஞ்சர் வேவ் ஈக்குவேஷனை பயன்படுத்தி நம்ம ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல் நம்ம பாப்போம் சோ இது எப்படி ஷேப் டிசைட் பண்ணது அப்படி சொல்லி நம்ம பார்க்கலாம் சரி ஓகே இப்போ இதுல வந்து இந்த r r அப்படிங்கிறது ரேடியல் வேவ் ஃபங்ஷன் அப்படினு சொல்லி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க மீதி अदर टू ஃபங்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா ஆங்குலர் வேவ் ஃபங்ஷன் அதாவது ஆங்குலர் பொறுத்து ஆங்குலர் மொமெண்டம் பொறுத்து இருக்கிற ஆங்குலர் வேவ் ஃபங்ஷன் அப்படி நம்ம சொல்றாங்க ஓகேவா ஓகே இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி சைக்கு அதாவது வேவ் ஃபங்ஷன் நம்ம தனியா சொன்னோம் அப்படினா தட் இஸ் ஹஸ் நோ ఫిజికల్ மீனிங் இதே இதுக்கு நம்ம ஸ்கொயர் ஆஃப் வேவ் ஃபங்ஷன் மாடுலஸ் சை ஸ்கொயர் நம்ம எடுத்தோம் அப்படினா அங்க என்ன அர்த்தம் அப்படினு பாத்தீங்கனா probability of finding of electron within given volume of space அதாவது ஆட்டத்துக்குள்ள ஒரு given volume அப்படினா ஆட்டத்துக்குள்ள மட்டும் தான் அந்த எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கும் ஆனா எங்க இருக்கு அப்படின்றது தெரியாதுன்றதால தான் நம்ம probability யூஸ் பண்றோம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமான இருக்கிற இடம் வந்து நம்ம சை மாடுலஸ் ஆஃப் சை ஸ்கொயர் நம்ம சொல்வோம் சோ இப்போ இந்த சை ஸ்கொயர் வந்து பாத்தீங்க அப்படினா டிஸ்டன்ஸ் फ्रॉम நியூக்ளியஸ் அதாவது ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பார்ட் probability and direction of from the nucleus இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷன்ல பார்த்தோம் இல்லமா ரேடியல் அண்ட் ஆங்குலர் ஃபங்ஷன் இத வெச்சு உங்களுக்கு கிராஃப் ஒன்னு கொடுத்திருக்காங்க அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்ஷன் அதாவது ரேடியஸ வெச்சு எப்படி டிடெக்ட் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க सो इतक वह पाता अब सिंगल इलेक्ट्रॉन स्पीशी हाइड्रोजन आटम नम्बर सो हाइड्रोजन आटम एटी अब ना ग्राउंड स्टेट अर आरबिटा एन ईक्वल टू वन अब आरबिट सो इफ एन ईक्वल टू वन अब एलो वैल्यू कंपिड़ो एल के कैपिड़ो एन माइनस्न नम्बर फार्मुला सो अलो वैल्यूनव वो सो अलो वैल्यू वह पाता अब जीरो सो अलो वैल्यू जीरो अब कंपा अभी आरबिटल एस आरबिटल प्रिंसिपल क्वांटम नंबर एन ईक्वल टू वन सो अम्बर वन एस आरबिटल अब नम्बर सो इंबर ग्राफ वरेरो आरआर स्क्वायर वर्सस आर ओकेवा रेडियस रेडियल रेडियल डिस्ट्रीब्यूशन फंक्शन को नाम ग्राफ वरजो अब उन्मारी स्लोप क्राफ्ल नामजको अब पातना ओके ग्राफ्ल पांग प्राबिलिटी ऑफ फाइंडिंग इलेक्ट्रॉन इलेक्ट्रॉनोड प्राबिलिटी इनक्रीस आग आग न्यूक्लियस एलक्ट्रॉन डिस्टेंस वो कुछ मारे काम करा इफ आर वैल्यू इज ईक्वल टू जीरो आरो वैल्यू वो जीरोवे जीरो अब टाइम उन को वह क्वांटिटी आफ आर आर स्कोयर इज मैक्सिमम आरआर स्कोयर वैल्यू वो रोम मैक्सिमम उमचा सो द मैक्सिमम वैल्यू फॉर साइज स्कोयर इज अट द न्यूक्लियस सो अगर वह पाती अब न्यूक्लियस कुछ दूर मार्के
ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் உனக்கு கொடுத்துருக்காங்க. கன்சிடர் த வால்யூம். ஸோ உனக்கு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் சைஸ் ஸ்கொயர் ஈஸ் அட் த நியூக்ளியஸ். ஹவவர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இன் எ கிவன் ஸ்பெரிக்கல் ஷெல், அதாவது உனக்கு ஸ்பெரிக்கல் ஷெல்லில் வந்து எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்குது, தட் இஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் அப்படின்றது உனக்கு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உன்னை வந்து வால்யூம் வந்து நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுறோம், ஓகேவா? கன்சிடர் த வால்யூம் ஆஃப் டிவி பவுண்டட் பை டூ ஸ்பியர்ஸ் ஆஃப் ரேடை ஆர் ப்ளஸ் டிஆர். அதாவது இப்போ நியூக்ளியஸை சுற்றி ரெண்டு ஆர்பிட் இருக்குதுன்னு ஒன்றா இமேஜின் பண்ண சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் இருக்க ஆர்பிட்டோட ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம், உள்ள ஒரு ரவுண்ட் இருக்குது இது. செகண்ட் வந்து இந்த திக் ப்ளூவாக இருக்க இந்த ரவுண்டை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டோட ஆர்பிட்டோட உனக்கு இருக்கிற ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னும், செகண்டோடது வந்து பார்த்திங்கன்னா ஆர் ப்ளஸ் டிஆர் அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஆர் அப்படின்றது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உனக்கு கிடைச்ச மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியரோட ஃபார்முலா என்ன, ஆட்டம் அப்படின்றது ஒரு ஸ்பியர் அப்படின்னு நம்ம பார்த்துக்கோம். அப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னா ஸ்பியரோட வால்யூம் தான் 4/3 πr³ அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ டிஆர் அப்படின்னக்குள்ளே நம்ம அடுத்த ஆர்பிட்டோட ரேடியஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாங்கள் ஆரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்குள்ளே எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா வால்யூமை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்குள்ளே, சாரி ரேடியஸை பொறுத்து வால்யூமை டிஃப்ரென்ஷியேட் நம்ம பண்ணுறோம். விஐ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டிவி, எதை பொறுத்து டிஆரை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அதனால தான் அது இங்கே வந்திருக்கும் உனக்கு டிவி பை டிஆர்னு. தென் டிவி பை டிஆர் அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. 4/3 நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம், பையும் நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். ஆர் இருக்க டேர்ம் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஆர் க்யூபை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா ஆர் வந்து உனக்கு க்யூபாக இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 3-ஐ வந்து முன்னாடி கொண்டு வந்து போடணும். ஸோ ஓகேவா, 3 r-க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா 3-ன்னு போடுவோம், ஆர் எழுதிக்குவோம், இந்த பவரில் இருக்கிறத 1-ஐ லெஸ் பண்ணிப்போம், 3 r² அப்படின்னு உனக்கு கிடைக்கும். ஸோ இந்த இதுதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மெத்தட். இது டோட்டல் டிஃப்ரென்ஷியேஷன். நீங்கள் வந்து மேக்ஸில் இதை பற்றி டீட்டெயிலாக படிப்பீங்க. நான் இங்கே 3 r² எப்படி வந்ததுன்றதுக்காக உனக்கு சொல்லியிருக்கேன். ஆர் க்யூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3 r² அப்படின்னு வரும். பவரில் இருக்க 3 எடுத்து முன்னாடி போட்டுப்போம். ஸோ 3 r அப்படியே எழுதிக்குவோம், தென் பவர்லேருந்து உன்னை லெஸ் பண்ணி நம்ம எழுதிக்குவோம். ஸோ 3 r², ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம், இந்த 3 + 1 ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த த்ரீயும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம், ஓகேவா? கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த டிஆர் இந்த சைட் நம்ம கொண்டு வந்துடுறோம். ஸோ டிவி இஸ் ஈக்குவல் டு 4π² dr அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், ஓகேவா? தென் வேவ் ஃபங்க்ஷன், அதாவது என்னது ப்ராபபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இருக்கிறது சைஸ் ஸ்கொயரை நம்ம ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம ரேடியஸ்க்கும் இந்த 4π² சைஸ் ஸ்கொயருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஃப் வரைகிறோம் நம்ம, ஓகேவா? அதாவது இங்கே ஆட்டமில் நியூக்ளியஸ் சுற்றி ரெண்டு ஆர்பிட் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஆர்பிட் இருக்கக்குள்ளே அதை கிராஃபை நம்ம ட்ரா பண்ணுறோம், ஓகே? இப்போ இந்த கிராஃப் பாருங்கள், ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டாலுக்கு இந்த கிராஃப் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ ரேடியஸ் வர்சஸ் வேவ் ஃபங்க்ஷனுக்கு வச்சு நம்ம ட்ரா பண்ணக்குள்ள உனக்கு மேக்ஸிமம் வந்து எந்த இடத்துல வேல்யூ கிடச்சிருக்கு, மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.52 ஆம்ஸ்ட்ராங்கில் தான் உனக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இது போர் ரேடியஸ்க்கு ஒத்து போகுது. ஸோ போர் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.52 தான் சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு கிராஃப்லேயே 0.52 கிடச்சிருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஓரளவுக்கு இது கரெக்டாக தான் இருக்குது. இட் இண்டிகேட் த மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் அரௌண்ட் த நியூக்ளியஸ் இஸ் அட் திஸ் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கக்குள்ளே மேக்ஸிமம் வேல்யூ இந்த இடத்துல கிடைக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது, ஓகே? இப்போ நெக்ஸ்ட்டு கிராஃபை பாருங்கள். ஃபஸ்ட்டு 1s-க்கு வரைஞ்சோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே குட்டி ஸ்லோப்பாக இருக்கிறது 1s-ஸு. இது 1s ஆர்பிட்டலோட பீக் இது. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது நம்ம 2s-க்கு வரைஞ்சோம் அப்படின்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது 0-க்கு ரீச் ஆகிட்டு அப்புறமா தான் உனக்கு பீக் ஸ்டேஜ் அடைஞ்சிருக்கு. ஸோ அப்போ 0-க்கு ரீச் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் வந்து 0-வை ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த 0-வை ரீச் பண்ணுது அப்படின்னா அந்த நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நோட் அப்படின்னு
ओके नोड अब प्राबिलिटी आफ फाइंडिंग इलेक्ट्रॉन अंदर अलमोस्ट जीरो ओकेवा मैक्सिमम अब आर्बिटल अब जीरो अब नम्बर नोड अब सो वन टू एस नाती नोड ओकेवा नोडोड फार्मूला अब पातना एन माइनस वन ஓகேவா n மைனஸ் 1 தான் வந்து உங்களுக்கு நோடோட ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கண்டுபிடிச்சது 2s ஆர்பிட்டால் ஸோ 2s அப்படின்னக்குள்ள என்னோட வேல்யூ வந்து 2 மைனஸ் 1 பண்ணிங்க அப்படின்னா 1 அப்படின்னு உனக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ அப்போ ஒரே ஒரு நோடு இருக்குது அந்த ஒரு நோடு எங்கே இருக்குன்னா பாருங்க இங்கே ஜீரோ ரீச் பண்ணியிருக்குல்ல இதுதான் நோட் ஓகேவா ஸோ அப்போ நோட் அப்படின்னா என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் வந்து ஜீரோவாக இருக்கிறத நம்ம நோட் அப்படின்னு நம்ம சொல்வோம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் த்ரீ எஸ் ஆர்பிட்டால் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த பீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எஸ் ஆர்பிட்டால் இது டூ எஸ் இது த்ரீ எஸ் அதாவது எலக்ட்ரானோட ப்ராபபிலிட்டி மேக்ஸிமமாக எங்கெங்கே இருக்குது எனர்ஜி லெவலுக்கு தகுந்த மாதிரி வேவ் ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி அது ரைஸ் ஆகும் ஸோ அப்போ உனக்கு ஒன் எஸை விட டூ எஸ் பெருசாக இருக்குது அதை விட த்ரீ எஸ் பெருசாக இருக்குது ஸோ நோடோட ஃபார்முலா நம்ம என்ன சொன்னோம் என் மைனஸ் ஒன் இங்கே த்ரீ எஸ் அப்படின்னக்குள்ளே பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து த்ரீ அதாவது என்னோட வேல்யூ த்ரீ மைனஸ் ஒன் பண்ணிங்க அப்படின்னா உனக்கு டூ ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா டூ அப்படின்னக்குள்ளே ரெண்டு நோட்ஸ் உனக்கு இருக்கணும் அதாவது இங்கே ரெண்டு நோடு இருக்கா ஜீரோ டூ டைம் ரீச் ஆகிருக்கு ஸோ டூ டைம் ரீச் ஆகக்குள்ளே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் ஜீரோ அப்படின்னு இந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவாம்மா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் த்ரீ பி ஆர்பிட்டால் அதாவது மொதல் பார்த்த கிராஃபோட கண்டினியூவேஷன் தான் அப்படி அதே லைனாக வர மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க இது த்ரீ எஸ் ஆர்பிட்டால் இங்கே வந்து த்ரீ பி ஆர்பிட்டால் த்ரீ பி ஆர்பிட்டால் அப்படின்னக்குள்ளே எஸ் ஆர்பிட்டாலை விட பி ஆர்பிட்டாலுக்கு எனர்ஜி அதிகம் ஸோ ஹை லெவலில் பி உனக்கு கிடச்சிருக்கு இதுக்கும் வந்து நோடோட ஃபார்முலா என்ன அப்படின்னா என் மைனஸ் ஒன் ஓகேவா பி எஸ் ஆர்பிட்டாலுக்கும் பி ஆர்பிட்டாலுக்கும் நோடோட வேல்யூ என் மைனஸ் ஒன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தென் டி ஆர்பிட்டாலை பார்க்கலாம் ஓகே டி ஆர்பிட்டால் வந்து பார்க்கக்குள்ள அதாவது நம்ம லாஸ்ட்டாக பார்த்த கிராஃபோட கண்டினியூவிட்டி உனக்கு பீக் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா உனக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல நோட்ஸ் உனக்கு இண்டிகேட் பண்ணல ஆனால் ஃபார்முலா மட்டும் உனக்கு சொல்லியிருக்காங்க என் மைனஸ் எல் மைனஸ் ஒன் அதாவது என்னோட வேல்யூ இப்போ த்ரீ அப்படின்னா இதுக்கு மைனஸ் டூ மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உனக்கு என்ன வரும் மைனஸ் த்ரீ ஜீரோ அப்படின்னு வரும் உனக்கு நோடே இங்கே இல்லை அப்படின்னு உனக்கு கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஸோ இந்த ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்ம ஷேப்ஸ் ஆஃப் த ஆர்பிட்டாலே நம்ம முடிவு பண்ண முடியும் ஓகே இது ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் அசிமுதால் குவாண்டம் நம்பரை வச்சு தான் நம்ம ஆங்குலர் மொமெண்டமே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் எஸ் ஆர்பிட்டால் இருக்குது அப்படின்னா அதனோட எல்லோட வேல்யூ அதாவது அசிமுதால் நம்பர் வந்து ஜீரோ எம்மோட வேல்யூ ஜீரோ அப்படின்னு இருந்ததுன்னா எஃப் தீட்டாவோட வேல்யூ அதாவது ஆங்கிள் வந்து ஒன் பை ரூட் டூ மொம அந்த ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷை ஒன் பை ரூட் டூ ஃபை அப்படின்னு உனக்கு கிடைக்கும் ஸோ அப்போ ஆங்குலர் இது வந்து ஆங்குலர் மொமெண்டம் ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை டூ இன்ட்டு ஃபை அவர் ரூட் டூ ஃபை சாரி ஒன் பை டூ இன்ட்டு ரூட் ஃபை அப்படின்னு உனக்கு ஆன்சர் கிடைக்குது ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது தீட்டாவை பொறுத்தோ இல்லை ஷையை பொறுத்தோ இது இல்லை இது இண்டிபெண்ட்டாக இருக்குது ஸோ அப்போ எஸ் ஆர்பிட்டால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டேரக்ஷன் ஸோ எந்த ஒரு டேரக்ஷனையும் வந்து அது டிபெண்ட் பண்ணி இல்லை நியூக்ளியஸில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த திசையும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல ஸோ எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ அதனோட ஷேப் வந்து ஸ்பெரிக்கல் அப்படின்னு உனக்கு கொடுத்துருக்காங்க சரி நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு நான் வந்து நோட்டில் வந்து உனக்கு எஸ் ஆர்பிட்டாலோட ஷேப்பு பி ஆர்பிட்டால் டி ஆர்பிட்டாலோட ஷேப்பை நான் தனியாக ட்ரா பண்ணி காமிக்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் புக்கில் இருக்கிறத பார்க்கலாம் ஓகேம்மா ஃபஸ்ட்டு நம்ம எஸ் ஆர்பிட்டாலோட ஷேப்ஸ் பார்க்கலாம் ஸோ எஸ் ஆர்பிட்டாலோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஷேப் யார் டிசைட் பண்ணுறாங்கன்னு சொன்னோம் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எம் டிசைட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொன்னோம் ஸோ எம்மோட வேல்யூ சிங்கிள் ஓரியன்டேஷன் ஒன் அப்படின்னு நம்ம கிடைக்கும் ஸோ அது ஜீரோ ஓரியன்டேஷன் எந்த ஒரு திசையை நோக்கி இருக்காது ஸோ ஆக்சிஸை சுற்றிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி உனக்கு என்ன சொல்கிறது ஸ்பெரிக்கலாக இருக்குது உனக்கு இப்போ ஆக்சிஸ் இங்கே இருக்குது அப்படின்னா ஸ்பெரிக்கலாக ஃபுல்லாகவே உனக்கு இருக்கும் ஓகேவா ஸோ இங்கே வந்து உனக்கு ரெண்டு ஆர்பிட்டல் கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ இது நியூக்ளியஸ் அஸ்யூம் பண்ணிங்க அப்படின்னா
ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா 1s ஆர்பிட்டால், அவுட்டர் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2s ஆர்பிட்டால், ரெண்டு ஆர்பிட்டால் இருக்குது அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். அதாவது இது ஃபஸ்ட் லைன், ஃபஸ்ட்டு ரவுண்ட் வந்து உனக்கு 1s ஆர்பிட்டால், செகண்ட் லைனில் அவுட்டர் லைன் வந்து 2s ஆர்பிட்டால் அப்படின்னு நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நடுவில் இருக்க இந்த ஷேட் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா நோட் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ நோட் அப்படின்னா என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் அங்கே ஜீரோவாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு அர்த்தம், நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒன் எஸ்ஆர்பிட்டாலோட ஷேப். எஸ்ஆர்பிட்டால் இஸ் இன் ஸ்பெரிக்கல் ஷேப். எஸ்ஆர்பிட்டாலோட ஷேப் வந்து என்னது, ஸ்பெரிக்கல் ஷேப். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா பி ஆர்பிட்டால் நம்ம பார்க்க போகிறோம். பி ஆர்பிட்டால் வந்து என்ன ஷேப் அப்படின்னா டம்பெல் ஷேப். ஓகேவா, டம்பெல் ஷேப்பில் உனக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உனக்கு என்ன சொல்கிறது, த்ரீ டைப்ஸ் ஆஃப் பி ஆர்பிட்டால் இருக்குது, பிஎக்ஸ், பிஒய் அண்டு பிஇசட். இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்னு வரணும். ஸோ எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. பிஎக்ஸ் அப்படின்னா அதாவது அதனோட ப்ராபபிலிட்டி, எலக்ட்ரானோட பவர் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. எந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸில், அதாவது இந்த ஷேட் பண்ண பாட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் நோட் அப்படின்னா என்னென்னா அதை ஷேட் பண்ணாமல் மீதி பிளேஸ் இங்கே இருக்குது பற்றியா, இது எல்லாமே நோட் தான். ஸோ இதுக்கு அப்படின்னா இது வந்து இந்த நான் ஸ்கொயர் மாதிரி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், இது வந்து நோட் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, பிஒய் அப்படின்னா அந்த ஆர்பிட்டாலோட மேலே வந்து பார்த்திங்கன்னா பிஒய் அப்படின்னு நம்ம போடுவோம். பிஇசட் அப்படின்னா ப்ராபபிலிட்டி இசட் ஆக்சிஸில் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஷேடட் பார்ட் வந்து இசட் ஆக்சிஸில் நம்ம போட்டிருக்கோம். ரிமைனிங் ரெண்டு ஆக்சிஸும் எக்ஸ் ஒய். ஓகேவா, த்ரீ பி ஆர்பிட்டாவில் த்ரீ இருக்குது, பிஎக்ஸ், பிஒய், பிஇசட். ஸோ பிஎக்ஸ் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும், பிஒய் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் அதிகமாக இருக்கும், பிஇசட் அப்படின்னா இசட் ஆக்சிஸில் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ பி ஆர்பிட்டாலோட ஷேப் வந்து டம்பெல் ஷேப். ஓகேவா, எஸ் ஆர்பிட்டாலுக்கு ஸ்பெரிக்கல், பி ஆர்பிட்டாலுக்கு டம்பெல் ஷேப். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து டி ஆர்பிட்டால். இதில் ஃபைவ் ஓரியன்டேஷன் உனக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து டிஎக்ஸ்ஒய். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் மேலே வராது, ஆக்சிஸ்க்கு நடுவில் உனக்கு இருக்கும். ஓகேவா, நாலு லோப்ஸ் இருக்குது பாருங்கள். பி ஆர்பிட்டாலில் டூ லோப்ஸ் இருந்தது, இங்கே ஃபோர் லோப் இருக்குது. அது ஆக்சிக்கு நடுவில், நடுவில் ஆக்சிஸ்க்கு ஒன்று ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு க்ளவ் லீவ் ஷேப் அப்படின்னு உனக்கு நேம் கொடுத்துருப்பாங்க. க்ளவ் லீவ் ஷேப், அதாவது அந்த க்ளவ் லீவ் அப்படின்னா அதில் நாலு ஃபிங்கர் இருக்க மாதிரி உனக்கு இருக்கும். ஸோ அதனால் இது க்ளவ் லீவ் ஷேப் அப்படின்றாங்க. ஸோ த்ரீ டி எக்ஸ்ஒய் அப்படின்னா என்ன சொல்கிறது, எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் அந்த லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர் உனக்கு இருக்கும். இதே ஒய் இசட், த்ரீ டி ஒய் இசட் அப்படின்னா ஒய்க்கும் இசட்டுக்கும் நடுவில் அந்த லீஃப் ஷேப் உனக்கு வந்திருக்கும், லோப்ஸ். அந்த லீஃப் ஷேப்பை நம்ம லோப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி எக்ஸ் இசட் அப்படின்னா லோப்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு அர்த்தம். தென் ஃபஸ்ட்டு த்ரீயும் உனக்கு ஒரே மாதிரி ஷேப்பாக இருக்கும், அதாவது ஒரே மாதிரி, அதாவது எக்ஸ் ஒய் இசட்டுக்கு அந்த நடுவில் வரும். அடுத்தது ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு ஆர்பிட்டால் இருக்குது. ஸோ அதாவது இது வந்து ஆக்சிஸ் மேலேயே, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே ரெண்டு லோபு, ஒய் ஆக்சிஸ் மேலே ரெண்டு லோபு உனக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லாஸ்ட்டாக இந்த டி இசட் ஸ்கொயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உனக்கு இசட் ஆக்சிஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோபு இருக்கும், இன்னொரு லோபும் அது மேலேயே வந்து கிளஃப்ட் ஆன மாதிரி உனக்கு இருக்கும். ஸோ இது வந்து உனக்கு டி ஆர்பிட்டாலோட ஷேப். ஓகேவாம்மா, ஸோ எஸ் ஆர்பிட்டாலுக்கு ஸ்பெரிக்கல் ஷேப், பி ஆர்பிட்டாலுக்கு வந்து டம்பெல் ஷேப், டி ஆர்பிட்டாலுக்கு க்ளவ் லீவ் ஷேப். ஓகேவா, அடுத்து எஃப் ஆர்பிட்டால் நம்மளால் இப்படி வரைய முடியாது, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ உனக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம்.